தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேறிய ஆன்லைன் தடை சட்ட மசோதா அதிமுக பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சி ஆதரவோடு ஒருமனதாக நிறைவேற்று அறிவால் மட்டுமல்ல இதயத்தால் உருவாக்கப்பட்ட ஆன்லைன் மசோதா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உருக்கம் இனி ஒரு உயிர் கூட ஆன்லைன் சூதாட்டத்தால் பறிபோகக் கூடாது என்பதே அரசின் நோக்கம் எனவும் விளக்கம் யார் அதிமுக என சட்டப்பேரவையில் பன்னீர் பழனிசாமி தரப்பினர் வாக்குவாதம் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் வகையில் ஆவேசமாக பேசியதால் பரபரப்பு அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை குஜராத் நீதிமன்ற தீர்ப்பால் காங்கிரஸ் கட்சியினர் கொந்தளிப்பு ராகுலுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் ரயில் மறியலில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பதை தடுக்கவே வழக்குகள் போடுவதாக அரசியல் தலைவர்கள் குற்றச்சாட்டு பாஜகவின் அட்டூழியங்கள் முடிவுக்கு வரும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்களில் ஆலங்கட்டி மழை திண்டிவனம் அருகே இடி விழுந்து தீப்பிடித்து எரிந்த தென்னை மரம் தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு சென்னை புறநகர் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல் கோவில்பட்டி பாஜக நிர்வாகி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் நடந்த முறைகேடு தொடர்பாக விசாரணை என தகவல் திருச்சி திருவானைக்காவல் கோயில் பங்குடி தேரோட்டம் கோலாகலம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் ஹைதராபாத்தை மையமாக கொண்டு நடைபெற்ற இந்தியாவின் மிகப்பெரிய தகவல் திருட்டு அம்பலம் 17 கோடி பேரின் தகவல்களை திருடி விற்பனை செய்த 9 பேர் கொண்ட மோசடி கும்பல் கைது நாடு முழுவதும் மீண்டும் வேகம் எடுக்கும் கொரோனா பரவல் கேரளாவில் மீண்டும் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என அறிவிப்பு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க